அண்மை செய்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான போதைப்பொருள் வழக்கிற்கு அனுமதி தராதது ஏன் என ஆளுநருக்கு சட்ட அமைச்சர் அதிரடி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக ஆளுநருக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போதைப்பொருள் வழக்கிற்கான அந்த கோப்புகளில் அனுமதி கொடுக்காத ஆளுநர், திமுக அரசின் மீது தரமாரியான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவது ஏன் எனவும், திமுக அரசை இது போன்று கொச்சைப்படுத்தலாமா எனவும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், தமிழ்நாடு போலீசார் 1 கிராம் கூட ரசாயன போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யவில்லை என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் கஞ்சாவை மட்டும்தான் பிடித்துள்ளனர் என்றும், வழக்கம் போல அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், எந்தெந்த தேதிகளில் எவ்வளவு இது போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது, எத்தனை பேரை கைது செய்திருக்கிறோம் என்ற ஒரு விரிவான ஒரு அறிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். பல்வேறு புள்ளி விவரங்கள் அதில் சுற்றி காட்டப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு 2022 10,665 வழக்குகள் போடப்பட்டன என்றும், 19 வெளிநாட்டினர் உட்பட 14,934 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும், 28,000 கிலோ கஞ்சா, 63,000 மாத்திரைகள், 98 கிலோ இதர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என பல்வேறு ஆண்டுகளில் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களே குட்கா விற்பனைக்கு துணை போனார்கள் என்றும், குட்கா வழக்கில் சிக்கிக் கொண்டார்கள் என்றும், அவர்கள் மீதான வழக்கிற்கு அனுமதி கொடுக்கும் கோப்பை 1 வருடத்திற்கும் மேலாக ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யாமல் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஏன் எனவும், அதுவும் தமிழக அரசினுடைய வரி பணத்தில் சென்று இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அவர் வகித்து வரக்கூடிய பதவிக்கு உகந்ததல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியா முழுவதும் கூட பாஜக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் என்றும், அவற்றை பற்றியெல்லாம் ஆளுநர் ஏன் பேச மறுக்கிறார் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் போதைப் பொருட்களின் தலைநகராக குஜராத் விளங்குவதாகவும், அதை பற்றியெல்லாம் வாய் திறக்காமல் ஆளுநர் திமுக அரசை வேண்டுமென்றே குறை சொல்லி வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.